நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உளுந்து வாழ்வோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சினை மாட்டோட மடியில் வந்து நீர் கோர்த்துக்கிறது, அதாவது கண்ணு போட்ட மாட்டுக்கோ இல்லை கண்ணு போடுறதுக்கு முன்னாடியோ மடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நீர் கோர்த்துட்டு தொப்புள் குடி சுரந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நாம் வந்து என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம், பூண்டு 2 பல் எடுத்துக்கிட்டு இந்த 200 மில்லி கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் தூளையும் பூண்டு 2 பல்லையும் போட்டு ஒரு கை குடி அளவு தான் மஞ்சள் தூள் போடணும். 200 மில்லி கடலெண்ணெய்க்கு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு வாசனை, அந்த மஞ்சள் பொடியோட வாசனையும் பூண்டோட வாசனையும் நம்மளுக்கு வரணும், அந்தளவுக்கு வந்து கலக்கணும். அப்படி கலந்துட்டு இருக்கும்போது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அந்த வாசம் வந்ததையும் அடுப்புலேருந்து நம்ம இறக்கி வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு மடியில் வந்து வீக்கம் இருக்கக்கூடிய, அதாவது நீர் சுரந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நல்லா பூசணும். அப்படி பூசி விட்டுட்டு ஒரு நாளைக்கு 4 முறை அப்படிங்கிற வீதத்தில் 3 நாளைக்கு பூசணும்னா சுத்தமாக அந்த மடியில் நீர் கோர்த்துக்கூடிய பிரச்சனை போயிடும். இதில் என்ன குறிப்பிட்டக்கூடிய விஷயம்னா, மடி வீக்க நோயான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, மடி வீக்க நோய் இல்லைன்னா நீர் கோர்த்துக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரெண்டே பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கணும். மடி வீக்க நோயினால் மடி வீங்கிட்டு பால் சுரக்கும் போது அடைப்பு ஏற்பட்டு, அல்லது வந்து பாலில் வந்து நீரும் பாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது, ரத்தம் வர்றது, அது வந்து மடி வீக்க நோய் அல்லது மடி நோய். இதுவே வந்து மடியின் முன்புறம் தொப்புள் குடி சுரந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பிராவளத்துக்கு இந்த மருந்தை வந்து தொப்புள் கொடி சுரப்பு அல்லது வந்து சினை மாட்டின் மடியில் நீர் கோர்த்தல், தொப்புள் கொடி சுரப்பு அல்லது சினை மாட்டு மடியில் நீர் கோர்த்தல், இந்த பிரச்சனைக்கு மட்டுமே இந்த சொல்யூஷன். மடி வீக்க நோய்க்கு இது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கேள்விகளையும் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அந்த கருத்துக்களையும் கேள்விகளையும் தனியாக ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன். உளுதுண்டு வாழ்வோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். உளுதுண்டு வாழ்வோம், உளவாழ்வோம்.